எப்பவுமே நினச்சிக்காதீங்க எல்லாத்துக்கும் நம்ம தானும் நினச்சிக்கக்கூடாது. ஆண்டவர் சிலரை உயர்த்தும் போது இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் கூடி வரும்போது எங்கள் மத்தியில் வருவேன் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் இடைபட்டு நீர் பேசி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் பேசுவீராக. திரும்பி போகும்போது வசனத்தை பெற்று கொண்டவர்களாய் திரும்பி போக கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறோம். அந்த 9வது அதிகாரம் 1வது வசனம் எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு இடத்துல மட்டுமே இல்லை, எஸ்தர் புஸ்தகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காரியம் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். நினைக்கிறது எதுவுமே அதில் நடக்காது, யார் நினைக்கிறதுமே அதில் நடக்காது, ஆமா நினைக்கிறது நடக்காது, முருதக்காய் நினைக்கிறது நடக்காது, ஒவ்வொன்றும் மாறி மாறி யூத ஜனங்கள் நினைச்சது நடக்காது, ஒவ்வொன்றும் நடக்காது, எல்லாமே மாறுதலாய் முடியும். பொதுவாக நாம் அத்தனை பேருக்குமே இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் நடக்கிற சம்பவங்களைப் போல் நிறைய காரியங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும். நாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதாவது நான் சொல்லுவாங்க லைஃப் வந்து ஃபுல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர்பார்ப்புகள் நிறைந்தது தான் வந்து வாழ்க்கை அப்படிம்பாங்க. ஆனால் பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு வச்சுருக்கிறது எப்படின்னா, மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் கிவ் மோர் டிசப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக எதிர்பார்ப்பு என்ன செய்யும், அதிக ஏமாற்றத்தை கொடுக்கும். எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏமாற்றமே இருக்காது. ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறது சுவாரஸ்யமாக தான் இருக்குது. ஆண்டவர் என்ன செய்வாருங்கிறத டெய்லி பார்க்கலாம், நமக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. அப்போ நாம் நினைக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும், அல்லது நாம் நினைக்கிற விஷயத்துக்கு பதிலாக வேறொன்றை கர்த்தர் செய்வார். பெரும்பாலும் இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. அதாவது 4வது அதிகாரத்திலிருந்து அந்த காரியங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது அவர்கள் நினைக்கிற காரியம் ஒன்றுமே நடக்கவில்லை. ஒரு 4 காரியங்கள் ஏன் கடைசியாக அப்படி காரியம் மாறுதலாய் முடிந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு முடிக்க போகிறோம். முதலாவது ஒரு காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே. எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனப்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான் என்னையன்றி யாரை ராஜா கனப்பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து, இதான் அவன் எக்ஸ்பெக்டேஷன், என்னை இல்லாம வேற யாரையா இவர் ஆசீர்வதிக்க போறாரு, என்னை யாரு கனப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லி ஆமான் நினைத்து கொண்டு, அப்புறம் ராஜாவை நோக்கி, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், இதுதான் ஆமானுடையதான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, ராஜா மனசுல ஒன்னு இருக்குது, ராஜா ஒன்னு நினைச்சிருக்கிறாரு, ஆனா ராஜா என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறாருனே தெரியாது, ராஜாவுடைய எண்ணம் என்ன சித்தம் என்ன தெரியாது. ஆனால் ராஜா ஒரு கேள்வி கேட்ட உடனே அவனா ஒன்னு நினைச்சுக்கிட்டான், நம்மளை தவிர வேற யாரப்பா அவர் கணம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கிறது என்னன்னா, வேற யாரும் கனப்படுத்த போறாரு, என்ன கனப்படுத்த இல்லாம வேற யார் இருக்கா இந்த ராஜ்யத்துல அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, தன்மேல ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் வசனம் எப்படி, அந்த சம்பவம் எப்படி போய் முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது அதிகாரத்துல ராஜா சொல்றாரு, இதே காரியத்தை நீ என்ன செய்ய, இப்ப நீ என்னெல்லாம் சொன்னியோப்பா அதை எல்லாத்தையும் போய் நீ என்ன பண்ணு, மொர்தெக்காய்க்கு போய் பண்ணுன்னு சொல்லிட்டார். இது அவன் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். பல நேரங்களிலே நாம் இப்படித்தான் கனப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம், உயர்த்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம், நமக்கு ஒரு உயர்வு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உயர்வு அப்படியே மாறி வேறு யார் கைக்காவது போயிடும், நம்ம கண்ணுக்கு முன்னாடியே போகும். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்ம தான் அடுத்த ப்ரமோஷன், நம்ம தான் அடுத்து, நமக்கு அப்புறம்தான் இப்போது அவருக்கு அடுத்து நம்ம தான் வரப்போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டே இருப்போம். ஆனால் திடீர்னு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தமே இல்லாத ஆள் ஒருத்தர் அங்கே வந்துருவாப்பில். இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஆமான் கொஞ்சம் பரவாயில்லன்னு போய் நான் என்னன்னு கேட்டால், ஆமான் அப்படி சொன்ன உடனே ஆமான் தன்னை பற்றி நினச்சிக்கிட்டு ஐயோ பயந்து வீட்டுக்கு ஓடிட்டான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த ராஜாவுக்கு அறிவே இல்லை, என்னை விட்டுட்டு இன்னொரு ஆளை போய் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ராஜாவை திட்ட தொடங்கிடுவோம்.
இதுதான் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன், இதுதான் நம்முடைய சுபாவம். தேவன் உங்களுக்கு நியமித்ததை கண்டிப்பாக உங்கள் கையிலே கொண்டு வந்து கொடுப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தேவன் நியமித்திருக்கிற எல்லா காரியமும் உங்களுடையதான் நம்ம நினச்சிக்க கூடாது. நாம் அப்படியே ஒரு சில நேரத்தில் சில காரியங்கள் நடக்கும்போது, உதாரணமாக நான் என்ன வச்சே சொல்றேனே, இந்த ஊழியத்தின் பாதையில் ஆரம்பிக்கும் பொழுது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் திடீர்னு ஊழியத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு. ஒரு 6 மாதம் 8 மாதம் ஜோம் பண்ணுறோம், கர்த்தர் கடைசியாக ஃபைனலாக இல்லை நீ ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர் பேசின போது வேலையை குவிட் பண்ணிட்டு இங்கே வரும். வரும்போது என்ன கனவு தெரியுமா? சரி, ஆண்டவர் இவ்வளோ தூரம் 8 மாதம் பேசி கூட்டுட்டு வராரு, வேலையை விட்டுட்டு இங்கே வரோம் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தால் 11 மாதம் ஒரு மீட்டிங் கூட இல்லை. ஒரு மீட்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போவோம், யாராவது கூப்பிடுவாங்க, போய் ப்ரேயருக்கு தான் கூப்பிடுவாங்க, மீட்டிங்க்கு கூப்பிட மாட்டாங்க, செய்தி கொடுக்க கூப்பிட மாட்டாங்க. போவோம், அவங்களோட ப்ரேயரில் உட்காருவோம், எல்லாரும் நல்லா சொல்லுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறீங்க பிரதர், அடுத்த ஜெபத்துக்கு வந்துருங்கம்பாங்க. ஒருத்தர் கூட மெசேஜ் கூப்பிட மாட்டாங்க. நம்ம வந்ததே எதுக்காக வந்தோம்? ராஜா நம்மளை கனப்படுத்தி மேலே தூக்கிட்டு போகிறார் போல, எங்கேயோ போகிறோம் அப்படின்னு சொல்லி. கடைசியில் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு, நீ ஊழியத்துக்கு தான் வந்தியா இல்லை வேற எதுக்காவது வந்தியான்னு. அந்த சந்தேகம் கடைசியாக எனக்கும் வந்துருச்சு, நம்ம ஊழியத்துக்கு தான் வந்தோமா, கர்த்தர் தான் கூப்பிட்டாரா, நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இப்படி இப்படி நம்ம ஒரு எதிர்பார்ப்பு, இப்படி வரும் அப்படி வரும், இது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை கனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காலம் வரும்போது ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ஒரு நாள் வரும், கர்த்தர் உயர்த்துகிற காலம் ஒன்று வரும். அப்போ ஒரு கூட்டத்துக்கு என்ன இருக்குது? நாம் நினைக்கும் போது அது நடந்துடணும், நாம் நினைக்கும் போது அந்த உயர்வு வரணும். நம்மளை கர்த்தர் இப்போது ஆசீர்வதிச்சிருவார். அதாவது ஆண்டவர் வந்து உங்களுக்கும் எனக்கும் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நோட் எழுதுறவர் இல்லை, அந்தந்த காலகட்டத்துக்கு எழுதுகிற மாதிரி டைம் டேபிள் எழுதுறவர் இல்லை. அவர் நம் தாயின் கருவிலே உருவாகும் போதே எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டார், மொத்தத்தையும் குறித்து வச்சிட்டார். புதுசாக ஒன்று ஆண்டவர் செய்ய போகிறதே இல்லை. இதில் வேற நம்ம புதுசாக வேற ஆண்டவருக்கு வேற அட்வைஸ் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த சிச்சுவேஷன் போயிட்டுருக்கதே உங்களுக்கு தெரியுமா, நம்மளை ஆண்டவர் கைவிட்டுட்டார் அப்படிங்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, நாம் இதில் இன்னொரு கொடுமை ஒன்று இருக்குது, நாம் உயர்த்தப்படலைங்கிறது வந்து ஒரு வருத்தம் நமக்கு. நமக்கு எவன் பிடிக்காதோ அவனை உயர்த்தியிருப்பார் இருக்கிறதுலேயே, அதுதான் நமக்கு ரொம்ப கொடுமை. நான் கூட பரவாயில்லைங்க என்னை விடுங்க, அவன் என்ன பண்ணான்னு மேலே கூட்டு வந்தார். இது பெரும்பாலும் சபையில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் மேலே அந்த கோபம் வரும், பாஸ்டர் இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரோம் நம்ம கண்ணுக்கு தெரில, என்ன பண்ணார்னு அவரை தூக்கி மேலே நிற்க வச்சு பாட்டு பாட விட்டுட்டார் அதுக்குள்ளே அப்படிம்பார் அப்படின்னு விசுவாசிக்க ஒரு எண்ணம். அதாவது இந்த புல்பீட்டுக்கு வந்து நிற்கிறதுக்கு கர்த்தர் யாரை முன்குறிக்கிறாரோ அவர்கள் தான் வந்து நிற்க முடியும் இங்கே. அதுக்கு வந்து ஏச்சோ அனுபவமோ அதெல்லாம் கர்த்தர் பார்வை இருக்குது. மோசேக்கு அப்புறம் யார் வரணுங்கிறது ஒரு காரணம் இருக்குது. நியாயமாக பார்த்தா மோசேக்கு அப்புறம் வேறு யாரோ தான் வரணும், ஆனால் வந்தது யார்? யோசுவா வந்துட்டார். இவங்கெல்லாம் என்ன நினச்சாங்க? நாம் ஆசாரிப்பு கூடாரத்தில் நிற்கிறோம், அந்த வேலை பார்க்குறோம், இந்த வேலை பார்க்குறோம், அடுத்து மோசேக்கப்புறம் நம்ம தான் நடத்த போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தா சம்மந்தமே இல்லாமல் மலைக்கடியில் உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு பையனை கூட்டு வந்துட்டார், தம்பி நீ வா நீ தான் நடத்து அடுத்துன்னு. இப்போ அத்தனை பேருக்கு எப்படி இருக்கும்? இப்போ இவனுக்கே பயமாக இருக்குது. யாருக்கு? யோசுவாவுக்கே பயமாக இருக்குது. ஆண்டவரே இவ்வளோ பேரை நான் எப்படி நடத்துறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், நான் மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடு இருப்பேன். இப்போ பிரச்சனையே அதுதான், மோசே கூட இருக்கும்போது தான் அவனுங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணானுங்க, மோசே கூட இருக்கும் போது தான் முறுமுறுத்தானுங்க, மோசே கூட இருக்கும் போது தான் எதிர்த்து பேசினானுங்க, மோசே கூட இருக்கும் போது தான் என்னை கொல்ல பார்த்தியான்னு கேட்குறானுங்க, வழியில் கொண்டு வந்து சாகடிக்க பார்த்தியான்னு கேட்குறாங்க. இப்போ இவர் சொல்கிறாரு, நான் மோசே கூட இருந்தது போலவே இருக்கிறேன். அதுக்கு நம்ம இருக்காமே இருக்கலாம், அவங்க கூட இருக்கும் போது தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு ஆண்டவரே. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் மோசையோடு கூட எப்படி இருந்தேனோ அப்படி உன் கூட இருப்பேன்னு அர்த்தம். அதாவது மோசே கூட இருந்த மாதிரி இவங்க பார்த்த மாதிரி நீ பார்க்க மாட்ட. நல்லா கவனிச்சு பாருங்க, யோசுவா கிட்ட கர்த்தர் வந்த பிறகு ஒரு தடவை கூட அவர்கள் முறுமுறுக்கவில்லை, ஒரு தடவை கூட எதிர்த்து பேசவில்லை, ஒரு தடவை கூட அவனுங்க என்ன செய்யலை, அவங்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசலை. கானான் போய் சேர்ற வரைக்கும் பொறுமையாக இருந்தானுங்க. எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? சில நேரத்தில் கர்த்தர் யாரை உயர்த்த வேண்டும் என்று வைத்திருக்கிறார்ன்றது கர்த்தருக்கு நல்லா தெரியும். இவனை கொண்டு வந்து இந்த நேரத்தில் இப்படி உயர்த்தினா அது நல்லதாக முடியும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். காட் ப்ரீ பிளான்ட் எல்லாமே. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற காரியம் நடக்காது, நாம் நினச்சிட்டு இருக்கிற காரியம் நடக்கணும்னு நினைக்கக்கூடாது. நாம் ஆண்டவருக்கு பிளான் கொடுக்க வேண்டியதில்லை, அவர்கிட்ட ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட் இருக்குது.
அவர் தான் அடிக்கடி சொல்வாரு, நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே நீ கட்டுவதற்கு. ஆமாம், நீ உன் இஷ்டத்தை யூஸ் பண்ணாதன்னு அர்த்தம். நீ எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடாத. ஆல்ரெடி எவ்ரி திங் இஸ் ப்ரீ பிளான்ட். இன்னைக்கு இதுதான் இங்கே பிரச்சனை. இதில் இன்னொரு கூட்டம் இருக்குது, அது இதை விட கொடுமையான கூட்டம். ஆமான் கூட்டமே இங்கே இருக்கு. இங்கே அது என்ன தெரியுமா, இது எப்படியாவது அவனை தட்டி விட்டு மேலே வந்துடலான்னு ஒரு எண்ணப்பில் இருக்கும். எப்படியாவது அவனை தட்டிட்டு என்ன செஞ்சிடலாம். இவன் இவன் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா இவங்க எல்லாரும். இதில் ஆக்சுவலாக உண்மையாக பார்த்தீங்கன்னா மொர்தெகாய் ராஜாவை காப்பாற்றியிருக்கிறான். ஆனால் அவன் அதை பற்றி என்ன செய்யலை, ஒரு பெருசாக நினைக்கல. அவன் எங்கேயோ ஒரு வாசலில் போய் ரோட்டில் உட்காந்துருக்கிறான். இது என்ன சொல்கிறது, ராஜா செலக்ட் பண்ணி மேலே வந்தால். ஆனால் எஸ்தர் புஸ்தகத்தை நான் படித்த வரைக்கும் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, ஆமானை விட கொஞ்சம் அறிவு குறைவு தான் அந்த ராஜாவுக்கு. உடனே மோதிரத்தை கழட்டி கொடுத்துறான் எல்லார்ட்டையும். ஆமான்ட்டையும் கழட்டி கொடுத்துட்டான், மொர்தெகாய்ட்டையும் கழட்டி கொடுத்துட்டான், யார் போய் கேட்டாலும் கழட்டி கொடுத்துட்டான். அந்த ராஜா அகாஸ்வேரு ராஜா அவன் என்ன பண்ணிட்டான், ஆமானத்துக்கு மேலே உட்கார வச்சுட்டான். உட்கார வச்ச உடனே ஆமான் மாதிரி ஆட்கள் இருப்பாங்க கொஞ்சம் பேர், இது வேலையே பார்த்துருக்காது, ஆனால் மேலே உட்காரணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு குரூப் இருக்குது, இது வந்து இந்த ஆமான் குரூப்பு. இந்த எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒருத்தன் பின்னாடி உட்காந்துருப்பான். சில நேரத்தில் அப்படிப்பட்டவர்கள் நெருடலாக இருக்கும். என்ன, நமக்கு ஒன்றுமே இல்லையே, ஒரு உயர்வு இல்லையே, ஒன்றுமே செய்யலையே, யாருமே கண்டுக்க மாட்டாங்களே. நான் சொல்கிறேன், யாருமே உங்களை கண்டுக்கவே வேண்டாம். உங்களை பரலோகம் பார்த்துக்கொண்டே இருக்கிறது, பரலோகம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கு, ஞாபக புஸ்தகத்தில் இருக்கு. அவர் வந்து நீதியுள்ள நியாயாதிபதி. ஒருத்தர் உண்மையா வேலை செஞ்ச ஒருத்தனை கர்த்தர் விடவே மாட்டார். எனக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, தேவன் நம்ம உண்மையா செஞ்ச ஒரு விஷயத்தை கூட, அன்னைக்கு செஞ்ச ஒரு விஷயத்தை கூட மிஸ் பண்ணாம பைபிள்ல எழுதியிருப்பார். இந்த யாபேசுங்கிறவன் யாருனாவது உங்களுக்கு தெரியுமா, எதை பத்தி, அவனை பத்தின எந்த குறிப்பாவது உங்ககிட்ட இருக்குதா? ஆனால் அவன் பண்ண ஒரு ஜபம் மட்டும் அதில் இருக்கும். அவன் உண்மையாக ஒரு ஜபம் பண்ணியிருக்கான், அந்த ஒரு ஜபத்தை கூட விடாதபடிக்கு கர்த்தர் அதில் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறார். அதையே மென்ஷன் பண்ணி வச்சிருப்பார்னா நீங்கள் தேவனுக்கு உண்மையாய் செய்த அத்தனை காரியங்களையும் கர்த்தர் முன்குறித்து தான் வச்சிருக்கிறார். இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் இருக்கிறாங்கள, இவங்கெல்லாம் இன்றைக்கி பெருசாக இருக்கும் போது தான் நீங்கள் பார்க்குறீங்க, சரியா? ஆனால் இவர்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அவங்க சபையில் அவங்க எவ்வளோ உண்மையுள்ளவர்களாக இருந்தாங்கன்னு கர்த்தர் பார்த்ததுனால தான் இன்னைக்கு அவங்க பெரிய ஊழியக்காரராக மேலே வந்து உட்காந்துருக்கிறாங்க. ஆண்டவர் யாரையும் சும்மா கொண்டு வந்து மேலே உட்கார வைக்கிறதில்லை.